அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள், வராகினைக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனந்தானியம் நிறைவாக இருக்கும், மற்றும் பொண்ணும் பொருளும் சேரும், குழந்தைகள் கல்வியில் நல்ல சிறப்பாகவும் இருப்பாங்க. இந்த தீபம் ஏற்ற வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் வந்து புதன்கிழமை இரவு 8-9 ஏற்றுங்க. இங்கே பஞ்சமி பூஜை மாலை 6 மணிக்கு வழிபாடு செஞ்சாலும் இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் 8 மணிக்கு ஏற்றும்போது உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, இதற்கு தேவையானது பச்சை பயிறு தேவை. என்றைக்கு நம்ம ஏற்ற வேண்டாமல் வருகின்ற புதன்கிழமை நவம்பர் 20ஆம் தேதி தான் நமக்கு பஞ்சமி. புதன்கிழமை இரவு 8-9 அல்லது காலை 6-7 இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். பச்சை பயிறு எடுத்துக்கோங்க, ஒரு தம்பளத்தட்டில் பரப்பிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் போடுங்க. அப்படி இல்லைன்னா 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அந்த பச்சை பயிரில் ஏலக்காய் ஒன்று வைக்கணும். அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அகல் விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரத் துண்டு எடுத்துக்கோங்க, அதை நல்லா வந்து இடித்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த பச்சை பயிரை நீங்கள் தீபம் ஏற்றி முடித்த பிறகு மறுநாள் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த பச்சை பயிரில் கொஞ்சம் சர்க்கரை கலந்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ நீங்கள் உடச்சி கலந்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பறவைகளுக்கு தானமாக கொடுக்கும்போது நமக்கு பொண்ணும் பொருளும் சேரும். ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த தீபத்தை கட்டாயமாக ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். தீபம் ஏற்றி வைத்துட்டு அடுத்து நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பொண்ணும் பொருளும் சேர்வதற்காக ஒரு பச்சை நிற துணி நமக்கு வேணும். பச்சை நிற துணி ஒரு சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு பச்சை கற்பூரத் துண்டு ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெள்ளி பொருள் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம் மஞ்சள் துண்டு ஒன்று வேண்டும். விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் சேர்த்து நீங்கள் நான் கட்டி வச்சுட்டு இதை வந்து நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க. நகை பணம் வந்து நீங்கள் சேவிங்ஸில் அப்படிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுருங்க. உங்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும். இதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, அடுத்த வாரம் திங்கட்கிழமை நீங்கள் எடுக்கலாம். எடுத்து இதை வந்து கல்பிடாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் கூட புதன்கிழமை இந்த பரிகாரம் செய்யலாம், அல்லது 2 வாரத்துக்கு 1 முறை இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து செல்வாக்கும் அதிகரிக்கும், பொண்ணும் பொருளும் உங்களுக்கு சேரும். இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமை மறக்காமல் செஞ்சுருங்க, 8-9 செய்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா, பணபசியம் உண்டாவதற்காக வராகியம்மனுக்கு புதன்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசம்பு இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, அல்லது ஜாதிக்காய் கூட எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது பணத்தை ஏற்கும் தன்மை கொண்டது. அந்த வசம்பில் அல்லது ஜாதிக்காயில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பச்சை நிற நூலால் 21 முறை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க, பணம் பெருக்கும். அதே போல் ஜாதிக்காயிலையும் சுற்றிக்கோங்க, சுற்றிட்டு வச்சுருங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று. அடுத்து ஒரு வசம்பு எடுத்துக்கோங்க. இந்த வசம்பை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நெருப்பில் சுடுங்க. நெருப்பில் சுட்டு அதில் வந்து கருப்பு கலர் ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த மை வரும், உங்கள் நெற்றியில் பூசிக்கோங்க. பூசிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். தினமும் பூசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் ஈர்க்கும், பணம் வசியமாகும். வசம்பு வந்து பண வசியத்தை கொடுக்கக்கூடியது, வசீகரத்தன்மை கொண்டது. ஆனால் வசம்பு பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக வராகி இன்னைக்கு புதன்கிழமை நமக்கு பஞ்சமி தினம் இருப்பதனால் கட்டாயமாக துளசி மாலை அல்லது ஏலக்காய் மாலை சுவாமிக்கு போடுங்க, ரொம்ப நல்லது. ஏலக்காய் மாலை போடுறீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கு நிறைவாக இருக்கும். ஏலக்காய் மாலை அப்படிங்கிறது அதற்காக நம்ம வந்து நிறைய வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு 5 ஏலக்காய் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏலக்காய் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தி இருப்பதுனால் ஒரு 5 ஏலக்காய் மட்டும் வாங்கி அதை கோர்த்து நீங்கள் மாலையாக சுவாமி படத்திற்கு போட்டாலே போதும், செல்வங்கள் அதிகரித்து கொண்டே நமக்கு இருக்கும். நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பரிகாரத்தெல்லாம் செய்து பாருங்கள், உங்களால் என்ன முடியுதோ அதை செய்து பாருங்கள். வராகி அன்றைக்கி பஞ்சமி தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவும் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வழிபாடு செய்யணும்னு தோணுதோ அப்படி திருப்தியாக வழிபாடு செய்யுங்க. இந்த நாளன்று நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும், நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.